ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கு போட்டிக் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் நீங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு காஃப்தான் டாப் வந்து குழந்தைக்கு வந்து ரெடி பண்ணுறது பார்க்கலாம் நான் வந்து இப்போது நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸில் கீழே வேய்ட்டில் அட்டாச் பண்ணிட்டு போல் அந்த ஸ்கர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மீட்ரு கிளாத் எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி ஒரு ஃபோல்டாக இருக்குது இந்த மாதிரி ஓகேவா இது அகைன் இன்னொரு ஒரு ஃபோல்டை பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலி டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதோ இதோட விட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போது ஃபோல்டர் சைட்லேருந்துட்டு ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் வித் எடுத்துக்கிறேன் இப்போ நெக்கோட வித்து வந்து டூ இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் தென் நெக்கோட டெப்த் வந்து கிராஸில் த்ரீ இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா இது அப்படின்னு நம்ம ஒரு ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம் இப்போ மேலேயும் ஃபோல்டாக இருக்குது இப்போ சைடில் நம்ம ஃபோல்டர் எஜ்ஜில் இருந்து தானே நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தோம் அதுவும் ஃபோல்டாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஷோல்டர் பாயிண்ட் எடுத்தோல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் இன்ச்சஸ் அந்த பாயிண்ட்லேருந்துட்டு சைடில் ஸ்லீவோட லென்த் வந்து எடுத்துக்கோங்க நான் எனக்கு வந்து நைன் இன்ச்சஸ் இருந்தது நான் நைன் இன்ச்சஸ் அப்படியே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ மேலேருந்து கீழே எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க நான் நைன்டீன் இன்ச்சஸ் வந்து எடுத்திருந்தேன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா இப்போ ஸோ இதோட நான் சொன்ன மாதிரி இதோட வித்து வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க டபுள் ஃபோல் பண்ணும்போதே ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க பாப்பா போட்டிருப்பாங்க எவ்வளோ லென்த்துக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து தொங்குதுன்றது அந்த லென்த்து தான் ஸ்லீவோட லென்த்து சரிங்களா நீங்கள் அது ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே நான் சொன்ன மாதிரி மேலையும் ஃபோல்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட் எடுத்தோல்ல நெக் விட்டு எடுத்தோல்ல அந்த பாயிண்ட்டும் ஃபோல்டாக இருக்குது தென் கீழே சைடு இருக்குல்ல அதுவும் எனக்கு ஃபோல்டாக இருக்குது ஸோ இதை அப்படியே விரிச்சு விட்டேன் அப்படின்னா எனக்கு அப்படியே நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து எல்லா சைடும் அட்டாச் ஆகியிருக்கு நடுவில் வந்து ஒரு நெக் பீஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஹூக்குக்காக நான் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ இதை ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ நெக்கு கட் பண்ணி விட்டோல்ல அந்த கிளாத் இருந்தது ஸோ நான் அதையே அப்படியே அந்த ட்ரையாங்கலை கட் பண்ணி விட்டோல்ல பேக் சைடுக்கு ஹூக்குக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அந்த ஸ்கொயர் பீஸை நான் அந்த ட்ரைய ங்கிள்க்குக்கு அளவாக வச்சு அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்கொயர் பீஸையும் நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த ஸ்கொயர் பீஸை மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர்ட் எஜ் கிடைக்கல ராங் சைடில் பார்த்து அப்படியே மடித்து விட்டுவிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த ஃபோல்டர் எஜ்ஜில் அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கணும் கரெக்டாக நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக சூப்பரான ஒரு கஃப்தன் டாப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே ராங் சைடில் திருப்பி போட்டு அந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல அது அப்படியே உள்ளேயும் ஒரு ஃபோல்டு பண்ணி நீட்டாக உள்ளேயுமே ராய்ட் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கணும் ஓகேவா ஓகே டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளேயுமே ராய்ட் தெரியாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஒன் இன்ச் கிளாத் எடுத்துக்கிட்டு அப்படியே நெக்கோட ரவுண்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே இதை இந்த கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஃபோல்டெட்ஜ் இருக்குல்ல ராய் ஹிட்ஸ் சாரி ஃபோல்டட் எஜ் கிடையாது ராய்ட்ஸ் தெரியும்ல ரெண்டு சைடாக ஓப்பனாக இருக்கும்ல அதை வந்து நெக்லைனை ஒட்டி வச்சு இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அப்படியே நான் வந்து தச்சுட்ருக்கேன் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போதும் நீட்டாக ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஓகே இதை அப்படியே அப்படியே மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம் பட் பிகினர்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது இது மாதிரி ஒன் இன்ச் கிளாத் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வராது என்ன பண்ணுறீங்கன்னா ராங் சைடில் திருப்பி போட்டுக்கிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தை மட்டும் திருப்பி விட்டுட்டு அந்த ஃபோல்டு பண்ண ஒயிட் கலர் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா நம்ம ராங் சைடு பார்த்து அந்த ஃபோல்டர்ஜிக்கு நேரம் ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க ஏன் அப்படின்னா நமக்கு நல்ல பக்கமாக ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது அங்கங்கே ஒயிட் கலர் வந்து தெரியும் நெக்லைனில் ஸோ அதுக்காக இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்லைன் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு தென் அவுட்டரில் இருக்க ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல அதை ராங் சைடு பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நடுவில் நெக்கோட சென்டர் இருந்தது அப்படியே அவுட்டரில் ஸ்கொயர் இருந்தது இல்லை அதில் எங்கெல்லாம் ரா ராயேஜ் இருக்கோ அது நாலு சைட்லேயுமே ராயேஜ் இருந்தால் கூட நாலு சைட்லேயுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் இப்போ ரெண்டு மீட்ரு கிளாத் எடுக்கிறீங்க எனக்கு நடுவில் ஸ்லீவ் பக்கம் வந்து ஓப்பனாக வருதுன்னா அதை எப்படி மடித்து போடணுன்னா டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் பக்கத்தில் நல்லா ஏஜ் கிடைக்கும் சப்போஸ் ஓப்பனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ரெண்டு பீ ரெண்டு பீஸாக ஓப்பனாக இருக்கிறத நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீட்டாக தான் இருக்கும் ராங் சைடில் பார்த்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் ஸ்லீவ் வந்து அப்படியே தச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடும்ல அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் சேம் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் அந்த ஃபோல்டோட கிடைக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி டாப் டூ பாட்டம் ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் ரைட் ஒரு ஃபோல்டும் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நீட்டாக அந்த நெக்லைன் வந்து எடுத்து விட்டுக்கோங்க சரியா நீட்டாக அந்த நெக்லைன் வந்து எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ எப்படி நமக்கு ஹஃப் அண்ட் டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறன்றதை பார்க்கல இப்போ நல்ல பக்கமாக போட்டிருக்கேன் டாப்பை இப்போ அந்த நெக்லைன் இருக்குல்ல நெக்லைன்லேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு தானே நெக்கோடய வித்து வந்து எடுத்தோம் ஷோல்ட்ரு வித்துலேருந்துட்டு நெக் வித்து வந்து டூ இன்ச்சஸ் எடுத்தோம்ல அப்போ ஷோல்டர் வித் வந்து ஃபோர் இன்ச்சஸ் தானே எடுத்தோம் ஸோ அந்த டூ ப்ளஸ் டூ வந்து ஃபோ ஃபோர் ஓகேவா ஸோ அந்த அந்த ஷோல்ட்ரு வித் வந்து ஸ்டார்டிங்கில் பாயிண்ட் பண்ண அந்த நாலு இன்ச்சில் இருந்துட்டு கீழே ஆம்கோலோட இறக்கம் வந்துட்டு ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ எனக்கு வந்து ஃபோர் இன்ச்சஸ் தான் வேணும் பட் நான் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே இப்போ இருக்கி பிடிக்கணும் அவசியம் கிடையாதுல நல்லா ஃப்ளோயாக தான் இருக்க போகுது சைடில் ஸோ அதுக்காக அந்த பாயிண்ட்லேருந்துட்டு கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே அந்த டாப் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தைக்காமல் கீழே ஒரு த்ரீ இன்ச்சஸ் வந்து விட்டுருங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் ஷோல்ட்ரு வித் வந்து மார்க் பண்ணோம்ல ஃபோர் இன்ச்சஸ் அந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஆம்கூல் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் டாப்போட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஸ்டிச்சிங் வந்து போடுறேன் ஓகேவா மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க டாப்போட நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ அகைன் காட்சியை பாருங்கள் நெக்கோட பாயிண்ட்லேருந்துட்டு டூ இன்ச்சஸ் தான் நம்ம வந்து ஷோல்டர் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்தோம் ஸோ ஷோல்ட்ரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அங்கேருந்து ஆம்கூளோட பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன் இன்ச்சு கீழே இறக்க வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் அகலமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றத பார்த்துக்கோங்க அந்த லைன் போடும்போது ஸோ எனக்கு வந்துட்டு டென் இன்ச்சஸ் வேணும் ஸோ இந்த பக்கம் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த பக்கம் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஆம்கோல் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து அப்படியே அந்த அகலு நம்ம சைடில் அகலமும் கரெக்டாக இருக்கணும் மேலே ஆம்கோல் பாயிண்ட்லேருந்துட்டு கீழே லென்த்தும் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஸ்டிச்சிங் போடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் போடணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீட்டாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ நமக்கு வந்து நாட் ரெடி பண்ணுறதுக்கு அகைன் நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு நைன் இன்ச்சஸ் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நான் மார்க் பண்ணி அங்கே ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன் அப்படி இல்லைனா கரெக்டாக அந்த நைன் இன்ச்சஸ் பாயிண்ட்டுக்கு நேரம் இந்த மாதிரி துணியை பிடிச்சி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அதை வந்து சைடில் ஸ்டிச் பண்ணி போல் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டுக்கோங்க ஸோ பின்னாடி பக்கத்துக்கு வழியாக நான் வந்து நாட்டை வந்து விடுறேன் ரெண்டு பக்கமும் விட்டு முன்னாடி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிற மாதிரி விட்டுக்கிறேன் சரிங்களா பின்னாடி பக்கத்துலேருந்து அந்த ஒயிட் கலர் நாட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த நாட்டை பின்னாடி பக்கத்துலேருந்து விட்டு முன்னாடி பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா சூப்பராக இருக்குல்ல பாப்பாவுக்கு டெஃபனட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட பழைய கிளாத் இருந்தது இல்லை ரிமைனிங் உங்களோட குர்த்தீஸ்லாம் இருந்தது இதை வந்து புது புது விதமாக நீங்கள் போட்டுக்கலாம் டெஃபனட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் டெஃபனாக நம்ம சேனலமாக இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறேன் பாய்